ஹலோ சில்ட்ரன் நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் மேக்ஸ் யூனிட் டூ நம்பர்ஸ் அதில் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கூட்டலும் கழித்தலும் எக்ஸாம்பிள் கணக்கு கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் இனிய ஸ்கூல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை சைக்கிள் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் ட்ராவல் பை பஸ் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வாக் ஆன் தி ஃபூட் டு தி ஸ்கூல் ஹவு மெனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தேர் இன்ஏ இன் த ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் வந்து சைக்கிளில் வர ஸ்டூடண்ட்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ அப்புறம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வரவங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்புறம் நடந்து வரவங்க வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்போ இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மொத்தம் ஸ்டூடண்ட்ஸ்னோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ட்ராவல் பை சைக்கிள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை ஸ்கூல் பஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் ஆன் ஃபுட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்போ இந்த மூணையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் ஓகேவா இது அடிஷன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபில்லின் த பாக்ஸஸ் ஃபஸ்ட் ஒன் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் பாக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர்

தேர்ட் one 5349 தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணா நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட் பாருங்க ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ரெண்டு நம்பரும் இங்க கொடுக்கக்கூடிய நம்பரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இங்கே ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீனு கொடுத்துருக்காங்க தானே அது இங்கே இருக்கா பாருங்கள் இருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து என்ன போடணும் இங்கே என்ன இருக்குது ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது தானே அதை எடுத்து அப்படியே போடணும் இங்கே இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவல்னா இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ப்ளஸ் அதோடய எதை ஆட் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் கிடைக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்கள் ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறம் என்ன ஃபிஃப்டி எயிட் அப்போ இங்கே என்ன ஆன்சர் ஒன் அப்போ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆட்னு கொடுத்துருக்காங்க இதை கூட்டணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசந்த் கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் போட்ட மாதிரி தான் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் இது மாதிரி எல்லா சம்ஸும் என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணணும் சம் பாருங்கள் ஆடு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் தௌசண்ட் டென்னு இருக்குது இந்த சம்மை நம்ம வந்து ஆட் பண்ணும் போது நல்லா கவனிங்க இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல இந்த இந்த இது நம்பரை இங்கே போட்டுவிட்டேன் அப்போ போட்ட உடனே ஒன்ஸ் டென்த் ஹண்ட்ரட் தௌசந்த்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் போட்டுணும் போட்டுட்டு என்ன பண்ணணும் அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இருக்குது தானே அதை வந்து பேக்லேருந்து எழுதுங்க எப்பவுமே ஒன்ஸ்லேருந்து இப்போ பழகிறவரிலையும் நீங்கள் ஒன்ஸ்லேருந்து எழுதினா ஈஸியாக இருக்கும் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்னு எழுதிட்டிங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பரை எடுத்து இங்கே போடுங்க அப்புறம் இந்த லாஸ்ட்டு இதை வந்து போட்டுட்டு என்ன சிம்பிள் போடணும் அடிஷன் சிம்பிள் போட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணுங்கள் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் ஒன் ப்ளஸ் செவன் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் இப்போ இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க ஏ மேன் விஸ்ட் எ ஃபர்னிச்சர் ஷாப் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகிறாரு ஹி பாட்டிய பெட் ஃபார் ருபீஸ் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அவர் பெட் வாங்குறாரு அது ரெண்டாயிரத்தி நூறுரூபா என் டைனிங் டேபிள் ஃபார் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் டைனிங் டேபிள் வாங்குறாரு அது வந்து 3,500 and six for four, rupees 4,200 நாற்காலி வாங்குறாரு அவரு அந்த கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பே பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதை என்ன பண்ணணும் இந்த த்ரீ நம்பர்ஸையும் போட்டுட்டு ஒன்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு போட்டுட்டு ஒன்ஸ்லேருந்து நம்ம கூட்டணும் அப் அப்போ அந்த ஷாப்கீப்பருக்கு கொடுக்க வேண்டியது வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிரியேட் வேர்ட் ப்ராப்ளம் ஃபார் தி அடிஷன் ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கூட்டல் கூற்றுன்னு சொல்லுவோம் அடிஷன் ஃபேக்ட்ஸ்னால் கூட்டல் கூற்றுக்கு சரியான இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் நம்மது அமைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் நைன்டி ஃபோர் ப்ளஸ் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீனு இருக்குது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு லெவன் தௌசண்ட் செவன்டீன் கிடைக்கும் இதுக்கு நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா எ ஷாப் கீப்பர் ஏர்ன் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் நைன்டி ஃபோர் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஹிஸ் இன்கம் அண்ட் செகண்டே ஈஸ் ரூபீஸ் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹவு மச் இர்ன் கேட்டிருக்காங்க ஒரு மளிகை கடை வியாபாரி முதல் முதல் நாள் அவருக்கு கிடைத்த வருமானம் த்ரீ தௌசண்ட் நைன்டி ஃபோர் அதே மாதிரி இரண்டாம் நாள் கிடைத்த வருமானம் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போ ஹவு மச் இன்னால் இந்த இரண்டு நாளுக்கும் அவருக்கு கிடைத்த மொத்த வருமானம் இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நான் தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும் அடுத்தது பாருங்கள் பி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ப்ளஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா த சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஒன் நம்பர் இஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஃபைண்ட் த அதர் நம்பர் இரண்டு எண்களை கூட்டினால் கிடைக்கும் விடை வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஒரு எண் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் அப்போ மற்றொரு எண் என்ன அதுதான் தமிழில் அர்த்தம் இது நமக்கு வந்து கொஸ்டின் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணோம் இதுக்கு ஆன்சரோ எதுவுமே எழுத வேண்டாம் நமக்கும் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட் தெரியுதான்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரியேட் அடிஷன் ஸ்டோரிஸ் யூஸிங் த பிக்சர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கிவன் பிலோ இங்கே பிக்சர்ஸ் வந்து ஸ்கூல் பேக் கொடுத்துருக்காங்க தானே இதுக்கு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள் இந்த பிங்க் கலர் பேக் வந்து ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளூ கலர் பேக் வந்து ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இப்போ பார்த்துட்டிங்களா இப்போ இதுக்கு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் த டூ பேக்ஸ் இதுக்கு என்னென்னா இரண்டு பைகளுடைய மொத்த விலை என்ன அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க B பாருங்க Child பர்த் பிட்வீன் 2017 தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆர் பிலோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட ஆண்டில் குழந்தையினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம் இங்க வந்து children வந்து குழந்தைகள் இப்போ திருச்சி அரியலூர் இப்படின் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா அர்பன்னா வந்து நகரம் ரூரல்னால் வந்து கிராமம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் தி அர்பன் ஏரியா நகரத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் தி ரூரல் ஏரியா கிராமத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய கொஸ்டின் ஃபார்ம் கேட்ட நம்ம பண்ணணும் பாருங்கள் ஃபில் த சர்க்கிள்ஸ் யூஸிங் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ தட் த த்ரீ நம்பர்ஸ் அலாங் ஈச் லைன் ஆட் அப் டு ஃபைவ் தௌசண்ட் இந்த மேலே இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம ஏதோ த்ரீ நம்பர்ஸை யூஸ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஆ அது நம்ம என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த த்ரீ நம்பர்ஸ் இருக்குது பார்த்தியா இதை ஆட் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் இந்த த்ரீ நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் இந்த த்ரீ நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் நான் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு புக்குலேயும் அதே மாதிரி போடுங்க ஃபில் இன் த பாக்ஸ் வித் அப்ராப்ரியேட் நம்பர் இந்த பாக்ஸில் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின்னு கொடுத்துட்டாங்க இந்த பாக்ஸில் வந்து என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி அவங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இதில் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன்றதை ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூன்றது செகண்டாக போட்டுட்டு இது என்ன இதுனா சப்ராக்ஷன் அப்போ ஒன்ஸ் டென்த் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு போட்டுக்கோங்க இப்போ ஒன்றுனு இருக்கு ஒன் வந்து ஸ்மால் நம்பர் டூன்றது பிக் நம்பர் அப்போ ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பரை கழிக்க முடியுமா முடியாது அப்போ டென்த்துலேருந்து ஒன்னாக நம்ம வாங்குகிறோம் அப்போ லெவன் ஆயிடுச்சு லெவன் மைனஸ் டூ எவ்வளவு நைன் அடுத்தது பாருங்கள் டென்த் ப்ளேஸில் என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அப்போ ஃபோரில் வந்து த்ரீ மைனஸ் பண்ணால் எவ்வளவு ஒன் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளேஸில் பாருங்கள் ஜீரோ இருக்குது கீழே செவன் இருக்குது ஜீரோவில் செவன் மைனஸ் பண்ண முடியுமா நெக்ஸ்ட்டு தௌசன்த் ப்ளேஸ்லேருந்து ஒன்னை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்போ டென் ஆகிடும் டென் மைனஸ் செவன் த்ரீ அப்போ தௌசன்த் ப்ளேஸில் என்ன இருக்கும் டூ இருந்தது என்ன ஆகிடும் ஒன் வந்து ஹண்ட்ரட் ப்ளேஸ் பண்ண மீதி எவ்வளோ இருக்கும் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி ஜீரோ இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது அப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடிஷன் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் ரீக்ரூப்பிங் இனமாற்றத்துடன் மாற்றத்துடன் நாலு இலக்க எண்களை கூட்டுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இங்கே பாருங்கள் அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையாங்கிளில் என்ன வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் டென்த் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்துட்டாங்க இங்கே இங்கே த்ரீ இருக்கு இங்கே செவன் இருக்குது முதல்ல அதை நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ செவன் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு டென் அப்போ இங்கே ஃபோர் வரணுன்னா கண்டிப்பாக டூ டிஜிட் நம்பர்ஸ் தான் வரணும் அப்போ என்ன வரும் ஃபோர்டீன் ஃபோர்டீனில் ஃபோரை போடுங்க இந்த ஒன் வந்து டென்த்து பிளஸில் போடுங்க இப்போ ஒன் ப்ளஸ் செவன் எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் அப்போ லெவனோட எதை ஆட் பண்ணால் இங்கே செவன்றது இங்கேயே டூ டிஜிட் நம்பர் தான் வரும் அப்போ லெவன்னால் அதோட எதை ஆட் பண்ணால் வந்து நமக்கு இங்கே இந்த செவன் வர மாதிரி வரும் லெவனோட சிக்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளவு செவன்டீன் செவன்டீனுக்கு செவனை போடணும் இங்கே ஒன்றை வந்து இந்த ஹண்ட்ரத் ப்ளேஸில் போடணுமாருங்க ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் நைன் தேர்ட்டீன் அப்போ தேர்ட்டீனுக்கு த்ரீயை போட்டுட்டு தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் போடணும் அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் இப்போ ஃபோரோட எதை ஆட் பண்ணால் நமக்கு எயிட் கிடைக்கும் அப்போ போகிறாங்க ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போ எத்தனை ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்போ ஃபோர் அப்போ ஆன்சர் என்ன வரும் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அதே நான் போட்டிருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் போடணும் ஆட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இதே மாதிரி தான் இந்த த்ரீ ஃபோர் நம்பர்ஸையும் நம்ம ஒன் ப்ளஸ் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணணும் இது மாதிரி பண்ணணும்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஃபோர் நம்பர்ஸையும் போட்டுந்தானே போடும் போது இப்போ வந்து இதில் வந்து த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் போட்டுட்டு ஒன் ஸ்ட்ரென்த் ஹண்ட்ரட் தௌசண்ட் போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறம் ஃபோர் டிஜிட் நம்பர் அதுக்கு நெக்ஸ்ட்டு போடணும் அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும் எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் இது ஏ ஒனுடைய ஆன்சர் இது வந்து பியினுடைய ஆன்சர் அப்போ பார்த்திங்கன்னா இந்த த்ரீக்கு வந்து இதே மாடலில் நீங்கள் போடணும் அடுத்தது பாருங்கள் ஆட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர் பிக்கி பேங்க்ஸ் இந்த இந்தியா பன்றியினுடைய உண்டியல் இருக்குது தானே அப்படின்னா இந்த நாலு உண்டியலினுடைய மொத்த பணம் எவ்வளோன்னா நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அதுதான் ஆன்சர் த சம் ஆஃப் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் ஒ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் இந்த நாளையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஃபோர் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தானே அதில் ஒரு ஆன்சர் வரும் அப்போ இதை ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும் இதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் இந்த ஃபோர் நம்பர்ஸையும் வந்து ஆட் பண்ணால் இங்கே இருக்கிறதில் ஏதோ ஒரு ஆன்சர் வரும் பட் நாங்கள் வந்து ச பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சர் தான் வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் டென்ஸ் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாச்சு ஃபிஃப்டீன் டென்ஸ்னால் வந்து ஒன் ஃபிஃப்டி இதை ஆட் பண்ணால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வரும் அது எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் த சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் அண்ட் த தி ஸ்மாலஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் இஸ் கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர்னா நைன் 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 த ஸ்மாலஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்னால் வந்து தௌசண்ட் இதை ஆட் பண்ணுங்கள் அப்போ எவ்வளோ வரும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அந்த ஆன்சரை இங்கே போடுங்க எ வில்லேஜ் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இஸ் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இஸ் ஃபோர் ஹண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைன் த டோட்டல் பாப்புலேஷன் இன் த வில்லேஜ் இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஆண்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இருக்காங்க ஃபீமேல்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்காங்கன்னா அந்த டோட்டல் பாப்புலேஷன் இந்த வில்லேஜ்னா வில்லேஜ் அப்படின்னா இந்த கிராமத்தில் உள்ள மொத்த மக்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இங்கே நான் போட்டிருக்கேன் பிறந்த எயித்து சம்முக்குரிய ஆன்சர் அதை நீங்கள் இது மாதிரி போட்டுடலாம் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் காஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் 543 ஹண்ட்ரட் அண்ட் DVD player cost 3412 What is the total cost? ஹண்ட்ரட் அண்ட் வாட் இஸ் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரெஃப்ரிஜிரேட்டருடைய காஸ்ட்டை first போட்டுக்கோங்க அடுத்து டிவிடி பிளேயருடைய காஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போட்டுக்கோங்க இது என்ன சம்னா அடிஷன் இது நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ நமக்கு இந்த answer நைன் தௌசண்ட் நைன் இந்த நிலை ஆன்சர் வரும் இந்த இடத்துல போடணும் ஆ இப்போ அடிஷன் முடிச்சிட்டோம் இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன்